அனைவருக்கும் வணக்கம். சந்திரன் ஆதிக்கத்தில் பிறந்த கடகராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு இந்த வருடம் கிரக சஞ்சாரங்கள், பார்வை, சேர்க்கை ஆகியவற்றை பார்க்கும் பொழுது உங்கள் எண்ணங்கள், திட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக கூடி வரும். அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு சாதகமாக வீசும். லாபஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் சுமூகமாக முடியும். நீண்ட நாட்களாக விற்க முடியாமல் இருந்த நிலம் நல்ல விலைக்கு விற்கும், அதனால் கையில் பணம் புரளும். குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான சூழ்நிலைகள் மாறும். குருவின் பார்வை காரணமாக எதிர்பாராத மாற்றங்கள், உயர்வுகள் உண்டாகும். வரவேண்டிய மிகப்பெரிய தொகை ஏப்ரல் மாதத்திற்குள் கைக்கு வந்து சேரும். சனி ஏழாம் வீட்டில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பதால் நிறை குறைகள் இருக்கும். பேரன் பேத்திகளுக்கு முடியிறக்கி, காது குத்துதல் போன்ற சுப விசேஷங்களை விமர்சையாக செய்து முடிப்பீர்கள். வாடகை வீட்டில் இருப்பவர்கள் பல காரணங்களுக்காக வீடு மாற வேண்டி வரும். நல்ல வசதியான ஃப்ளாட்டிற்கு இடம் மாறுவீர்கள். வீடு கட்ட எதிர்பார்த்த அரசாங்க அனுமதி கைக்கு வந்து சேரும். அதன் காரணமாக வாஸ்து பூமி பூஜை போடுவதற்கான ஆரம்ப கட்ட வேலைகளை தொடங்குவீர்கள். மாணவ மாணவிகள் கல்வியில் அதிக கவனம் செலுத்தி படிப்பது நலம் தரும். நண்பர்களின் சேர்க்கையை அறவே தவிர்ப்பது நல்லது. உயர்கல்வி ஆராய்ச்சி படிப்பு சம்பந்தமாக வெளிநாடு சென்று படிக்கும் யோக அமைப்பும் உள்ளது. தொட்டது துலங்கும் இயக்கம், அமைப்பு, தொழிற்சங்கம் போன்ற அமைப்பில் இருப்பவர்களுக்கு கௌரவ பதவிகள் கிடைக்கும். அரசு ஊழியர்களுக்கு தற்காலிக இடமாற்றம் இருக்கும். சனியின் பார்வை காரணமாக வெளிநாட்டில் வேலை செய்பவர்கள் சொந்த ஊருக்கு திரும்புவார்கள். அலுவலகத்திலிருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகை கைக்கு வரும். பணி நிரந்தரம் சம்பந்தமாக சித்திரை மாதம் முடிவதற்குள் நல்ல செய்தி உண்டு. விருப்ப ஓய்வு பெறலாமா என்ற எண்ணங்கள் மனதில் தோன்றும். குடும்பத்தினருடன் கலந்து பேசி யோசித்து முடிவு செய்வது உத்தமம். சுயதொழில் செய்பவர்கள் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள். கூட்டு தொழில் செய்பவர்கள் தனியாக சொந்தமாக தொழில் தொடங்குவீர்கள். மொத்த கொள்முதல் செய்து இருப்பு வைத்து வியாபாரம் செய்பவர்களுக்கு திடீர் விலையேற்றம் காரணமாக கணிசமான லாபம் கிடைக்கும். குருவின் பார்வை காரணமாக கடையை காலி செய்வது சம்பந்தமான வழக்கில் உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்கும். மாசி மாதம் சூரியனின் சஞ்சாரம் காரணமாக வங்கியிலிருந்து லோன் பணம் கைக்கு வரும். எதிர்பார்த்த அரசாங்க கான்ட்ராக்ட் உங்களுக்கு கிடைக்கும். புதிய நண்பர்களின் ஆலோசனையை கேட்டு தெரியாத தொழிலில் இறங்க வேண்டாம். விவசாயம் சீராக இருக்கும். பரிகாரம் சங்கடகர சதுர்த்தி அன்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்து வழிபடலாம். திருப்பதி செல்லும் வழியில் காலதீஸ்வரரை தரிசிக்கலாம். ஏழை மாணவ மாணவியரின் தேவையறிந்து உதவலாம்.